ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடித்து இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த கோட் மூவியை வேர்ல்டு வைடு தேட்டருக்கு எல்லாம் கொண்டு வராங்க. இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது நம்ம இந்த கோட் மூவியை தேட்டரில் பார்க்குறதுக்கு. நம்ம தளபதி விஜய் அவருடைய கெரியரில் இல்லாத அளவுக்கு இந்த கோட் மூவி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் போஸ்டர் படமாக அமையும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக அந்த கோட் மூவியுடைய ட்ரெய்லரை கொண்டு வந்திருந்தாங்க, எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருந்தது. அடுத்து இந்த கோட் மூவில இருந்து 4th சிங்கிளா கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருந்தது. அதாச்சு August 30 அப்படி இல்லைனா August 31ஆம் தேதி இந்த கோட் மூவியுடைய 4th சிங்கிளா கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அதை படத்தரப்புல இருந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த கோட் மூவியுடைய 4th சிங்கிளா நாங்க August 31ஆம் தேதி கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி. அதுலயும் முக்கியமா நல்ல ஒரு வைபான ஒரு பார்ட்டி சாங்க இந்த 4th சிங்கிள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அனிருத், அதுக்கப்புறமா நம்ம சுருதிகாசன், இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த சாங்கை வந்து பாடியிருக்காங்களாமா. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம திரிஷா, அவங்களுமே இந்த சாங்கில் வந்து ஒரு கேமியரோவில் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக August 31ஆம் தேதி இந்த கோட் மூவிலேருந்து 4th சிங்கிள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு சிங்கிள் ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கோட் மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளேயுமே இந்த படத்துடைய கண்டென்ட்டை ஓவர்சீஸில் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டாங்க. அதாச்சும் இந்த கோட் மூவிக்கான ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட் ரைட்ஸாக நம்ம அகிம்சா என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த கோட் மூவியோட கண்டென்ட் அவங்க கிட்ட போய் சேர்ந்துருச்சு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் 101.28 GB வந்து இருக்கு. அதே இது படத்துடைய செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் 127.75 GB வந்து இருக்கு. மொத்தமாக அந்த கோட் மூவியோடைய கண்டென்ட் ஒரு 229 GB வந்து இருக்கு. அதே மாதிரி படத்துடைய ரன் டைமும் 3 மணி நேரம் 3 நிமிஷம் 14 செகண்டுக்கு வந்து இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வெங்கட் பிரபுவோடைய இந்த கோட் மூவி எப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. August 31ஆம் தேதி இந்த கோட் மூவியோடைய 4th சிங்கிளை வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ நீங்க யாரெல்லாம் இந்த கோட் மூவியோடைய 4th சிங்கிளுக்கும் அந்த படத்துக்கும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.